இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் ஜாக்கை கேட்டுட்டு வராங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன, இந்த திருப்பி ஃபோன் ஜாக் கேட்டுறதுக்கு கம்பெனிஸ் கிட்ட ஏதோ ஒரு ரீசனபிளான வேல்யூனா ஒரு பாயிண்ட் இருந்தா அதுக்கு எப்படி வரும் பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட் டைப் ஆகிட்டு யூடியூப் சேனல் இனி உள்ள நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா எது இந்த கம்பெனிஸ் எல்லா ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் ஜாக் கேட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளேஷனாக பார்க்குறோம். ஸோ நான் வீடியோ க்ளோப் போகிறது முன்னாடி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நீங்கள் வீடியோ க்ளோப் போகலாம். ஜாக் எதுக்கு எல்லா பிராண்ட்ஸும் கேட்டுட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் ஜாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ திருப்பி ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஒரு ஸ்லாட் தந்துருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா இன்னொரு தனி ஸ்லாட் வந்து தந்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்லாட்ஸ்லாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம வந்து திருப்பி ஃபோன் ஜாக்லேருந்து அந்த ஆடியோ வந்து கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐஃபோன் 7 வந்து இந்த திருப்பி ஃபோன் ஜாக் வந்து கேட்டு அனுப்பிச்சாங்க. அதே தொடர்ந்து ஒன் பிளஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் பண்ணி திருப்பி ஃபோன் ஜாக் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எய்ம்க்கு தான் வராங்க, ஃபுல் வியூ டிஸ்பிளேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்லெஸ் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் தரதுக்காக தான் பண்ணி எல்லா பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பாடுபட்டுட்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாட்ச் கொண்டு வராங்க, பென்சோல் கொண்டு வராங்க, பாப்அப் செல்ஃபி கேமரா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வராங்க. ஏன் புதுசாக அண்டர் ஸ்க்ரீன் கேமரா பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ்க்கும் கொண்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி ஜாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடங்கள் ஆகும். ஏன் அப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி ஜாக் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இடம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் போனால் இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க, அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் ஜாக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ திருப்பி ஃபோன் ஜாக் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா காரணம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃபுல் வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்க முடியாது. ஸோ அதனால ஒரு காரணம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி ஃபோன் ஜாக் எடுத்துட்டோம் அப்படின்னா அவனால் வந்து அந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பொருத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பேட்டரியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இன்னும் நிறைய கேமராஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் வந்து பொருத்த முடியும். ஸோ திருப்பி ஃபோன் ஜாக் கேட்டுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இன்னும் நிறைய பொருள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் ஜாக் ஃப்ரீ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமான விஷயம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இந்த ரீசன் கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மனசு ஏறலாம், எதுக்கு கேட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கான ஒரு வழியே கிடையாது, வழி இருக்குது. ஸோ அதாவது ஏன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாங்கல் வாங்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா லைட்னிங் டு திருப்பி ஃபோன் ஜாக் கன்வெர்ட்ரு இது, டைப் சி டைப் சி டூ திருப்பி ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோ யூஎஸ்பி இப்போது எந்த ஃபோனில் திருப்பி ஃபோன் ஜாக் இல்லாமல் இருக்குன்னு தெரில, அப்படியே அவங்க வேணும்னாலும் அது வந்து மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே அவங்களால் அந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண முடியும், ப்ளூடூத் ஹெட்செட்ஸ் தான் வந்து வாங்கி போட்டாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை இது, சார்ஜ் போடுறதுக்கு பிரச்சனைகள் இது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸுக்கு வந்து மக்கள் வந்து புஷ் பண்ணுற மாதிரி அது வாங்குறது பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு ஒரு டாங்கல் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் வந்து வாங்கி போட்டுக்கோங்க. ஆனால் இது ரெண்டுத்திலுமே பிரச்சனைகள் இருக்குது. டாங்கலை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டுக்கே அவங்களால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போயிடுச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி சில ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களை திருப்பி ஜாக் வந்து கேட்டில் ஒரு நிமிஷம் சாம்சங் கலெக்சி ஏற்பாட்டு வந்து கேட்டுட்டாங்க. இப்போ வந்து ஏன் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா கேலக்சி நோட் 10 பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கேட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ சாம்சங் தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கல, ஆனால் பார்த்தீங்க புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஹெட்ஃபோன் ஜாக் கேட்டுறது உங்களை வந்து ரொம்ப ஒரு பெரிய தொல்லையாக இருக்கா, இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களால் விட்டு முடியுமா? என்னை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபோன் ஜாக் இல்லாமல் என்ன இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒயர்லெஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதோடய எண்டு கொட்டோம் இதோட பிடிச்ச லைக் பண்ணுவோம் தான் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிலமே இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்போர்ட் எப்போ நம்ம மிஸ் பண்ணோம்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் மொபைல் பட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.